ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டிடம், நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ளே நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது. இன்றைக்கி ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா. ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்குறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுதை மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுதை பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது. அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சிக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது. தலையை குனிஞ்சிக்கிட்டே நழுவி போட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல. ஆகா, அவனுக்கு நம்ம மேலே பொறாமை போல இருக்கு, அதனால தான் காணாமல் போட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுதை மேலே உட்காந்துருக்கிறானே, அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல. அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதில்ல. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவர். அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன்.